ஹே கைஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா என்னோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, ட்ரீட் பண்றதுக்காக ஒரு ரெமடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டூ டேஸ் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்குது. வீட்லயே சொன்னாங்க லைட்டா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கு, பட் இங்கெல்லாம் ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்குமே வந்து பிரேக் அவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸை கூட வந்து அது ஃபேட் ஆகுது. பட் திருப்பி திருப்பி நமக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இப்போவும் கூட டெய்லி பேசிஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெமடி தான். அண்ட் இப்போ இந்த ரெமடிக்கு நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த ரெமடிக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வேணும். நான் பார்த்தீங்கன்னா ஹர்ப் டானிக் பிராண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிராண்டடாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக கஸ்தூரி மஞ்சள் அந்த ஒரு கிழங்கை கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை காய வச்சு பொடிச்சு அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதை வந்து நைட் டைம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ட்ரெஸ்ஸிலெல்லாம் மஞ்சள் கலர் வந்து கொடுக்காது, ஸ்கின்லேயுமே அந்த ஒரு எல்லோ ஸ்டெயின் வந்து இருக்காது. ஸோ அதனால் இந்த மஞ்சளே எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப எடுக்கவே வேண்டாம், இதுவே பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும். ஸோ இந்த அளவு எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வேணும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாமியோலேருந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு ஆலோவேரா ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோர் போட்டா இந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நான் எடுத்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் 1 வீக்காக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டெய்லி பேசிஸில் வரக்கூடிய அந்த ஆக்னி இல்லைன்னா பிரேக் அவுட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டீஸ்பூனில் எவ்வளோ கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன். இதுவே தாராளமாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு போதும், நிறைய வந்து எடுக்க தேவையில்லை. இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண விட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஆக்னே ரெடியூஸ் ஆகும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெமடி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணும், நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் உங்களால் உங்களோட ஆக்னேவை வந்து ட்ரீட் பண்ண முடியும். அட் ஹோம் எந்த விதமான எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். நல்லாவே வந்து ஆக்னே ரெடியூஸ் ஆயிரும். 1 வீக் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீ உங்களோட ஆக்னே வந்து வேற ஏதாவது ரீசன்ஸ்னாலயா இருக்கலாம். எனக்குமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆக்னே வரும், அது வந்து மாறவே மாறாது, அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ரீசன்னால, லைக் என்ன சொல்றது, மேக்கப் போடுறதுனால இல்லைனா வந்து ரொம்ப ஆயில் வர்றதுனால, ஃபேஸில் வந்து ஆயில் செக்ரேட் ஆகிறதுனால நான் ஆக்னி இருந்துச்சு அப்படின்னு ரெமடி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.